திமுக மற்றும் டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் கொடுத்து வரும் பல்வேறு விதமான நெருக்கடிகளால் சென்னைக்கு வந்துள்ளார் கவர்னர் வித்யாசாகர் ராவ். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சட்டசபையை கூட்டி தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிட இருப்பதாக அரசு உயரதிகாரிகள் மட்டத்திலும் கவர்னர் மாளிகையான ராஜ்பவன் வட்டாரத்திலும் பரபரப்பாக பேசப்படுகிறது. திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் கவர்னரை தனித்தனியாக சந்தித்து மைனாரிட்டி அரசான எடப்பாடி அரசை கலைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்திய ஜனாதிபதியிடமும் திமுக முறையிட்டது. பிறகு நீதிமன்றத்தையும் அணுகி எடப்பாடி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று திமுகவும் டிடிவி தினகரனும் கோரிக்கை விடுத்தார்கள். 19 எம்எல்ஏக்களை தனது கட்டுப்பாட்டில் வளைத்து வைத்துள்ள டிடிவி தினகரனால் எடப்பாடி அரசு ஓரிரு நாட்களில் கவிழ்ந்து விடக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. குடகுமலை ரிசார்ட்டில் பதுங்கியுள்ள 19 எம்எல்ஏக்களை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் தமிழக போலீசாரை வைத்து செய்த பல்வேறு நடவடிக்கைகள் தோல்வியிலேயே முடிந்துவிட்டன. டிடிவி தினகரனின் ஆதரவாளரான தங்க தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ மற்ற எம்எல்ஏக்களை எங்கேயும் தப்பிச் சென்று விடாமல் காப்பாற்றி வருவதால் இபிஎஸும் ஓபிஎஸும் பெரும் அதிர்ச்சியிலும் கலக்கத்திலும் உள்ளார்கள். விரைவில் வரப்போகும் தமிழக சட்டசபை தேர்தல் திமுகவிற்கே சாதகமாக இருக்கும் என்கிறார்கள் அரசியல் அறிஞர்கள். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.